வணக்கம் நண்பர்களே. 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நடாத்தப்பட இருக்கின்ற 8வது ஜனாதிபதி தேர்தல், இம்முறை வளமைக்கு மாறாக 35 வேட்பாளர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். இவ்வாறு 35 பேர் போட்டியிடுகின்ற இந்த தேர்தல் முறைமையிலே புதியதொரு முறையிலே நாங்கள் வாக்களிப்பதற்கு கடமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். 18 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 2 வேறு கட்சிகளும் 15 சுயேட்சை வேட்பாளர்களும் அடங்கலாக மொத்தமாக 35 வேட்பாளர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். இம்முறை 35 வேட்பாளர்கள் போட்டியிடுவதன் காரணமாக தேர்தல் திணைக்களம் வாக்களிப்பு நேரத்தினை வளமையை பிஞ்சி ஒரு மடுத்தியாலம் நீடித்திருக்கின்றது. அதாவது காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குகளை எங்களால் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு சரியான முறையிலே அந்த வாக்களிக்க வேண்டுமெனில் எங்களினுடைய அடையாளத்தினை நாங்கள் முதலாவதாக பதிவு செய்ய வேண்டும். இம்முறை 50.1% வாக்குகளை பெற்றவர் மாத்திரமே நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவர். அல்லது 50.1% மேலதிகமாக யார் வாக்குகளை பெறுகின்றார்களோ அவர்கள் மாத்திரமே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட முடியும். ஆனால் இம்முறை அதிக அளவான வேட்பாளர்கள் போட்டியிடுவதன் காரணமாக அந்த 50.1% என்பது நேரடியாக ஒரு வேட்பாளருக்கு கிடைக்குமா என்கின்ற சந்தேகம் எழக்கூடும். அதன் காரணமாக உங்களுடைய வாக்கினை, அதாவது விருப்பு வாக்கினை, வெறுமனே ஒரு நபருக்கு மாத்திரம் வழங்கப் போகின்றீர்களாயின் புள்ளடியினை நீங்கள் விரும்பிய நபரினுடைய சின்னத்துக்கு எதிரே வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டிலே புள்ளடியினை மாத்திரம் நீங்கள் இடுவதனூடாக உங்களுடைய வாக்கினை தனி அந்த ஒரு நபருக்கு மாத்திரம் வழங்க முடியும். அவ்வாறு அன்றி நீங்கள் மூவரை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் உங்கள் மத்தியிலே இருக்குமாயின் உங்களுக்கு விரும்பி, அதாவது முதலாவது விருப்ப தெரிவாக இருக்கின்ற நபரினுடைய சின்னத்துக்கு எதிரே உள்ள கூட்டில் 1 என்றும், 2வதாக தெரிவு செய்யப்பட போவதற்கு எதிரே 2 என்றும், 3வதாக தெரிவு செய்யப்பட வேண்டியவருக்கு எதிரே 3 என்றும் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்க முடியும். மூவரை நீங்கள் விருப்ப தெரிவாக கொண்டு மூவருக்கு எதிரேயும் நீங்கள் புள்ளடிகள் இட்டால் அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காகவே கணிக்கப்படும். விருப்ப தெரிவுடன் நீங்கள் வாக்குகள் வழங்கப்பட வேண்டுமாயின் 1, 2, 3 என்கின்ற அடிப்படையில் தான் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவு செய்ய முடியும். அல்லது ஒருவர் மாத்திரம் வழங்குவதாயின் புள்ளடியினை மாத்திரம் இட முடியும். இம்முறை அதிகளவான வேட்பாளர்களின் காரணத்தினால் அவ்வாறு யாராலும் 50.1% நேரடியாக பெற முடியாது என்கின்ற அடிப்படையில் தான் அந்த விருப்ப தெரிவுகளினுடைய வாக்குகள் அங்கே சேர்க்கப்பட போகின்றது. அது எவ்வாறாயின் ஆனா ஆவண்ணா என்று இரு கட்சிகள் அதிகளவான வாக்குகளை பெற்று 1ம் 2ம் இடங்களிலே இருக்குமாயின் அவர்களினுடைய வாக்கு வீதங்கள் 50.1% அந்த ஆனா ஆவண்ணா இரண்டு கட்சிகளுக்கும் கிடைக்காத விடத்து ஈனா என்கின்ற 3வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் அந்த 3வது இடத்தினை பெற்றிருக்கின்ற வேட்பாளரினுடைய 2வது அல்லது 3வது தெரிவாக ஆனா அல்லது ஆவண்ணா இருக்கும் இடத்து அந்த வாக்குகள் அவர்களுடன் சேர்க்கப்படும். 50.1% வாக்குகளை பெற்றவர் மாத்திரமே நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவர்.